ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஆஃப் ஃபுட் மேக்கர். இன்னும் என்ன பண்ணாலும் சிக்கன் வீட்டில் என்னோட ஸ்டைலில். நீங்கள் இதை வந்து செட்நாடு ஸ்டைல்லையும் பண்ணலாம், இது வந்து என்னோட ஸ்டைலில். ஆக்சுவலி செட்நாடு தான், பட் செட்நாடுக்கு எல்லாமே வறுத்தரைக்கணும். நான் அது டைம் இல்லாதனால நான் என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன். ஒரு சிக்கன் ரோஸ்ட், சரி? அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன தேவைன்னா, நான் வந்து ஒரு 750 கிராம் 3/4 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம், பெரிய ஆனியன் சரி எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். திரும்பி வந்து ஒரு பெரிய பூண்டில் வந்து பெரிய பூண்டு பல்லில் வந்து ஜிஞ்சரில் வந்து ஒரு 8ம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் வந்து ஹாஃபில் ஒரு 1 இன்ச்சஸ் வந்து ஒரு ஜிஞ்சர் அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி வந்து ஒரு 4 இது ஏலக்காய் இலாச்சி, திருப்பி வந்து நட்மக்கோட இது கற்பாசி, திருப்பி வந்து பட்டை இது எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து வறுத்து அரைச்சி போட்டாலும் ஓகே, இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சிக்கன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆயிலில் போட்டாலும் ஓகே ஃபைன், சரியா? மசாலா வந்து நான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் எல்லாம் இதில் என்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா, காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் அது 1.5 ஸ்பூனு, கோரியண்டர் பவுடர் இது மல்லி பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி டர்மரிக்கு, திருப்பி கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, திருப்பி பெருஞ்சீரகம் ஜீரகம் இது இவ்வளோத்தையும் இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேறு வந்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு வந்து ரொம்ப காரம் இல்லாத ஒரு மிளகாய், லாஸ்ட்டாக ஒரு ஸ்மெல் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். திருப்பி கொத்தமல்லி கருவேப்பிலை இவ்வளோ தான். திருப்பி தேவைக்கு வந்து நான் வந்து கோகோனட் ஆயிலில் தான் பண்ண போகிறேன், சரியா? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பண்ணோன்னா, சிக்கனை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை பாயில் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு என்னென்னா, எண்ணெயை வந்து நான் என்ன பண்ணேன், தண்ணியை வந்து சூடு பண்ண வச்சுக்கேன், சரியா? தண்ணி ஹீட் ஆகிட்டு இருக்கு. என்னக்கா இதில் வந்து தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். தண்ணியில் வந்து நம்ம இந்த சிக்கனை போடுக்கலாம், அது வேகட்டும், சரி? உப்பு எதுவும் பண்ணணும், நான் மஞ்சப்பொடி போட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால மஞ்சப்பொடி நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. மஞ்சப்பொடி போடுறது நான் என்னோடய வழக்கம், நான் போட்டு வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி தேவைன்னா போட்டுக்கோங்க, சரி? கொஞ்சம் வெந்தோடனே மாற்றிக்கலாம், சரியா? இவ்வளோதான் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்தாலே போதும், சரி? என்ன இருந்து நம்ம இனி வந்து அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம், ஓகே? பில் சிக்கன் இவ்வளோதான் வெந்த போதும். ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக வந்துச்சு. இந்த சிக்கன் என்ன பண்ணணும்னா, சிக்கனோட தண்ணி சிக்கன் ஸ்டாக்கை வந்து நீங்கள் வேணால் சூப் பண்ணுறதுக்கோ அப்படி தான் மாற்றிக்கலாம், சரி? இல்லை வேண்டாம்னா வேஸ்ட் ஓட்டில் வேஸ்ட்டாகவும் ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை, சரி? இதை வந்து நம்ம சிக்கனை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம், இதை எடுத்துக்கலாம், சரியா? அவ்வளோதான், சிக்கன் இங்கே பாருங்க வெந்துச்சு, போதும். இனி வந்து இந்த பேனில் வந்து அனுப்பணும் ஆயில், தேவைக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் ரோஸ்ட் ஆனால் தான், சரி? பேன் ஹீட் ஆனோன்னு லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் கறிப்பில் தேவை, சரியா? கருவி சரியா கர்லிக் போட்டுக்கோங்க. கர்லிக் ரொம்ப நல்லது தான், சரியா? ரொம்ப ஹெல்த்தி.
நல்ல நல்ல ப்ரௌனிஷ் ஆகட்டும், சரியா நார்மல் ப்ரௌனிஷ் வேணும், நல்ல ப்ரௌனிஷ் ஆகட்டும், அது வரைக்கும் வேக விடணும். ஆனால் கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் ஆச்சு, அந்த சால் போட்டுக்கலாம் நம்ம சீக்கிரம், இன்னும் கொஞ்சம் வெந்து சீக்கிரம் வெந்து கிடைக்கும். சரியா இதில் என்ன பண்ணலாம், இந்த எடுத்து வச்சுருக்க இவ்வளோ திங்ஸ் சரியா இதை வந்து இன்னும் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். சரியா வேறு வந்து ஃபஸ்ட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் கரைஞ்ச ஸ்மெல் அடிக்கும். அதுக்கு இட்லி போட்டிங்கன்னா தானியன் கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சரி நான் இப்போ புக் பண்ணே படி பார்த்துருக்கேன், அதனால தான் நான் இப்படி போட்டேன். அதுபடி மறந்து போட்டால் நிறையா இல்லையா, சரியா மறந்துட்டான் அப்படின்னா இல்லை, இப்படி போடும்போது அந்த அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து நானே இந்த வரைக்கும் பிடிக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். சரியா க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நல்லா வரைஞ்சிச்சு. இதில் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம், போட்டுக்கலாம், போட்டு மிக்ஸ் பண்ணி அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும், சரியா அதோட அந்த ஃப்ளேவர் இந்த க்ரீன் ஃப்ளேவர் போடுறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். சரியா ரொம்ப நாளாக வீட்டில் பையன் சிக்கன் சிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், அது என்ன பண்ணோம் இது சிப்பா இப்படி ரோஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். சரியா ஓகே மேம், இதில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சரியா எல்லாத்தையும் போட்டுக்கலாம், அடுத்தது எல்லாம் மசாலா போட்டுக்கலாம், போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஃப்ளேவர் வருது, இதில் வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சரியா சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே மேம், இனி வந்து என்ன பண்ணலாம், பயிரை வந்து ஸ்லீமில் வச்சுட்டு இந்த கிரீன் சில்லி இருக்குல்ல இதையும் போட்டு கொஞ்சம் கருவில் கல்லி போட்டுக்கலாம், போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் காரணிச்சு மட்டும் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க, கொஞ்சம் போதும், கொஞ்சம் ஆஃப் கப் ஆஃப் கூட வேண்டாம், லைட்டாக வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சரி திருப்பினா சால்ட் வந்து ரொம்ப போடாதீங்க, நான் ஏற்கனவே போட்டேன், தேவைக்கு உங்களுக்கு பார்த்து போடுங்க, சால்ட்டெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க எண்ணெய் உள்ளது. சரி அது ஏன்னா வந்து நிறைய சரி ஓகே விடுங்க, அது சால்ட்டு தேவைக்கு போடுவாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு இனி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடும், அவ்வளோ ரெடி, அவ்வளோ மேம். சரி கைச்சர் நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். போட்டுட்டு அந்த கொத்தமல்லி போட்டு வேணும்னா மூடி வச்சு கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்கள், அவ்வளோதான் போதும், இறக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்டி. ஓகே மேம், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. சரி நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்டாக இருக்கும். சரியா சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், மறந்துடாதீங்க. ஓகே மேம், லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர், ஐ சி யூ.